உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கா? இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹிப் கிராஸ் ஓவர் ஸ்ட்ரெச். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பொசிஷனில் படுத்துக்கோங்க. தென் ஒரு கால் மேலே கால் வச்சு ஹிப்பை மட்டும் சைடில் பெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் கழுத்தை ஆப்போசிட் சைடில் வச்சு 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹிப்பில் இருக்க டென்ஷன் கம்மியாகும், அண்ட் உங்களோட லோவர் பேக்கோட ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். செகண்ட் ஸ்ட்ரெச், பேக் அலைன்மெண்ட். ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருந்து லெக்கை 90 degrees சேரில் வச்சுக்கோங்க, அண்ட் உங்கள் ஆங்கிள் அண்ட் ஹேண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு 5 minutes ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட லம்பார் டென்ஷன் கம்மியாகும், ஸோ பேக் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். தேர்ட் ஸ்ட்ரெச், அப்பர் ஸ்பைன் ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன் சைடாக பெண்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் லெக்கை 90 degrees வச்சுட்டு தென் மேக் ஷூர் தட் உங்களோட பேக் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் இந்த மாதிரி லெக்கை ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு அனதர் ஹேண்டை வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் உங்கள் நெக்கை ஆப்போசிட் சைடில் பார்த்து 1 minute ஹோல்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறப்போ உங்கள் அப்பர் பேக்கில் டென்ஷன் இருக்கும், ஸோ உங்கள் லோவர் பேக் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஃபோர்த்து ஸ்பைன் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஃபஸ்ட்டு நல்லா வால் கிட்ட போய் இந்த பொசிஷனில் லை பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஹேண்ட் அண்ட் லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, அண்ட் இந்த மாதிரி நீல மட்டும் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வேற லெவலில் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆகும், அண்ட் உங்கள் லம்பார் ஸ்பெயின் மெயின்டைன் ஆகும், ஸோ பேக் பெயின் கம்மியாகும். ஸோ மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு பேக் பெயின் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சியர்ஸ்.